ஓம் ஸ்ரீ பிரேம சைராம். சுவாமியின் பக்தர்கள் அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். சைராம், நம்ம எல்லாருமே நம்மளுடைய பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபாவின் போட்டோவை வந்து நம்ம வீட்டில் வச்சிருப்போம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லா போட்டோவும், அதாவது எல்லா தெய்வ படங்களையும் வணங்குற மாதிரி நம்மளுடைய பகவானுடைய போட்டோவுக்கும் நம்ம ஊதுபத்தி ஏற்றி ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிந்த அளவுக்கு பஜன் பாடி நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை வழிமுறைகளை வந்து சிறப்பா நம்மளுடைய பகவானுக்காக அர்ப்பணம் செய்வோம். சரி, இப்போ நம்ம வந்து இதை நம்ம வீட்டுலதான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து சுவாமியோட போட்டோவை வச்சு நம்ம வந்து சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு பாரங்கள் இருக்கும் பொழுது சுவாமியோட போட்டோவுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு சுவாமி கூட மனசு விட்டு பேசுவாங்க. அதாவது சுவாமி வந்து போட்டோல தான் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி சுவாமி பகவான் என் முன்னாடி தான் அமர்ந்திருக்காங்க, நான் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மள இருக்கிற சில பக்தர்கள் வந்து சுவாமி கூட வந்து அப்படியே மனசு விட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட சொல்லி அழுகுவாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். சரிங்க சைராம், இப்ப நம்ம இது எல்லாருமே வந்து சுவாமி கிட்ட மனசு விட்டு பேசுறதா இருக்கட்டும், சுவாமிக்கு பூஜைகள் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்ற ஒரு விஷயம். இத பகவான் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சைராம். பகவான் வந்து இதெல்லாம் நம்ம பண்றமே பகவான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா, இல்ல நம்ம சொல்ற மன குமுறல்களுக்கெல்லாம் பகவான் செவி சாய்ப்பாங்களா அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு சில விதமான ஒரு கேள்விகள் வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கட்டாயமா பகவான் நம்ம என்னென்னலாம் சுவாமி கிட்ட உட்கார்ந்து பேசினாலும் சரி, மனசுக்குள்ள சுவாமியை நினைச்சுக்கிட்டு சுவாமி கிட்ட பேசினாலும் சரி, சுவாமியோட நாமங்கள் சொன்னாலும் சரி, இது எல்லாமே பகவான் வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, பகவான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பகவான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்க சைராம், இதையே நம்ம இப்ப நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். அதை பத்தி தாங்க சைராம் இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். அப்புறம் சுவாமியும் கார்ல வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற வேலையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி திடீர்னு வந்து ஒரு பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இங்க பாரு, என்னுடைய பக்தர் ஒருத்தர் போட்டோவை, என்னுடைய போட்டோவை கையில வச்சுக்கிட்டு எப்படி அழுதுட்டு இருக்காங்க பாரு அப்படின்ட்டு சுவாமி சொல்றாங்க. இத பார்த்த அந்த பக்தருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்ன சுவாமி சொல்றீங்க, இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், இதை பாரு அப்படிங்கிறீங்களே, எனக்கு ஒண்ணு தெரியலைங்க சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. சுவாமிக்கு தெரியும் அல்லவா, நம்மளுக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும் அல்லவா. அதாவது அதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, பக்தர் ஒருத்தர் வீட்டுல அவர் சுவாமியோட போட்டோவை வச்சுக்கிட்டு அழுகிறாரா, ஐயோ என்னுடைய கஷ்டத்தில் சுவாமி அப்படின்ட்டு, அதை வந்து சுவாமி கார்ல போயிட்டு இருக்கிறப்ப இங்க சொல்றாங்க. அப்ப எதையோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட போட்டோவை வச்சுக்கிட்டு சுவாமியை பத்தி அவர் வந்து மனம் புரிகி வேண்ட விஷயங்கள் எல்லாமே பகவானுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு வித்தின் செகண்ட்ல. அப்போ நம்ம வேண்டுற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம பகவானை பத்தி நினைக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அனைத்துமே நம்மளுடைய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வேணா பகவான் வந்து நம்ம செய்யறது சொல்றதெல்லாம் பகவான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு நினைக்கலாம், ஆனா கட்டாயம் வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைத்த வீண தயாளனுக்கு தெரியாதுங்களா சைராம், நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத முதற்கொண்டு நம்மளுடைய பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபா நன்கும் அறிவார். அதனால எந்த பயமும் வேண்டாம். அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நம்மளுடைய பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு மனசார நினைக்கிறோமோ கட்டாயமா சுவாமியோட கண் பார்வையிலிருந்து நம்ம என்னைக்குமே விலகாம இருப்போம் சைராம். இது ஒரு முதல் அனுபவம்னு சொல்லலாங்க சைராம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பகவான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் கழித்து போகும்போதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சொல்றாங்க, இப்ப ரொம்ப வேதனையா இருக்குல்ல, அதாவது ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல, இப்ப நம்ம மன விர வைக்கலாமா அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலம்,
அதிகமான வெப்ப சூழ்நிலை அதிகமா இருந்தது காரணத்தினால சுவாமி வந்து இப்ப நான் மலையை வர வைக்கலாமா அப்படின்ட்டு தனது டிவோட்டீஸ் கூட சுவாமி வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பக்தர்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா டக்குன்னு சுவாமி இப்படி சொல்றாங்க, சரிங்க சுவாமி நீங்க மலையை வர வைங்க சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை வர வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி வருட பகவானுக்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. டக்குன்னு சுவாமி சொன்ன அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிந்திருக்குங்க சாய்ராம். எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அல்லவா சுவாமி பண்ணின்ற விஷயங்கள் எல்லாம். அந்த மாதிரி குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் சரி இப்ப வந்து கிளைமேட் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, இப்ப நம்ம வந்து மழையை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. இந்த பக்தருக்கு ஒண்ணும் புரியல, சுவாமி மழையை நிறுத்துறதும் நீங்க தான், மழையை வர வைக்கிறதும் நீங்க தான், அந்த மகேஸ்வரனே நீங்க தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சரி இப்ப மழையை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மழை நின்றுச்சுங்க. சுவாமியோட கட்டளைக்கு இணங்க அந்த வருட பகவானே வந்து மழைய வரவினா மழைய வரவிக்கிறாங்க, மழையை நிறுத்து அப்படின்னா மழையை நிறுத்துறாங்க. அப்போ அந்த வானிலையவே மாற்றி கொடுக்கின்ற பிரபஞ்சத்தோட தீன தயாளனே பகவான் தானே. அப்ப இந்த கால சூழ்நிலையெல்லாம் மாட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் போது? கால சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயற்கையாகவே இருந்தாலும் சரி, இயற்கையில் படைத்த பிரஜைகளாகிய நம்மளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அனைத்தையுமே பகவானுடைய பாதத்துல நம்ம சமர்ப்பணம் செஞ்சுட்டு சுவாமியோட சந்தோஷமா வந்து சுவாமியோட இடத்துல இருக்கலாம் என்ன செய்யலாம். எதுக்காக உலக வாழ்க்கையில வந்து நம்ம சிக்கி அதுல தவிச்சுக்கிட்டு நம்மளால முடியலையே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு ஒரு விதமான பயத்தோடையும் மன சஞ்சலத்தோடையும் இருப்பதை விட்டுட்டு சுவாமியோட நாமங்களை சொல்லியும் சுவாமியோட விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டும் இருந்தோம்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலமாக சுவாமியோட பாதையில போயிட்டே இருக்கலாம் சைனா. வந்து உலக வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குதுங்க சைரா. ஆனா அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்படி நம்ம டிப்ரெஷன்ல வந்து தவிக்காம சுவாமி வந்து என்ன சொல்றாங்க, சுவாமியோட வழியில நீங்க நடங்க, கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு தான் பகவான் சொல்றாங்க. அதுபடி நம்ம செய்யலாமே, நம்மளுக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகி மறைந்து ஓடிடுங்க சைரா. அதுக்கு எல்லாமே காரணம் சுவாமி அந்த இடத்துல மிகப்பெரிய நம்மளுக்கு பக்க பலமா நம்ம கூட சுவாமி இருக்காங்க. அப்ப சுவாமி கூட நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்மளுடைய பயண வாழ்க்கை எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சுவாமி பண்ணின அற்புதங்களும் மகிமைகளும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இருக்கின்றதுங்க சாய்ராம். இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா பகவான் இவ்வளவு அற்புதங்கள் அற்புதங்கள் செஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு. இதை விட மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நம்மளுடைய பகவான் செஞ்சிருக்காங்க சாய்ராம். இது அற்புதம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து அற்புதங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா சுவாமி யார் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அல்லவா, அதுக்காக தான் சாய்ராம் செய்யறாங்க. அதனால அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரேம சாய் பாபாவை தேடி எட்டப்பருத்தி அப்படிங்கிற புண்ணிய பூமியில வந்து பகவானுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வளமான வாழ்க்கையும் பெற்று நலமோடு வாழலாங்க சாய்ராம். பிரேம சாய்ராம்.